வணக்கம் குருஜி. நேரம் என் பேர் மகாநதிங்க. சொல்லுங்க சொல்லுங்க. 22/2/1995 1995 பிறந்த நேரம் சொல்லுங்க. காலையில 11:10 போறேங்க. காலையில் 11:10. என்ன ராசி என்ன நட்சத்திரம்? விருச்சிக ராசி அனுச நட்சத்திரங்க. விருச்சிக ராசி அனுச நட்சத்திரம், என்ன கேள்வி சொல்லுங்க. பையன் வேலைக்கு போதும் உட்காந்துருக்கிறாப்பிங்க, மேசலத்துனா. இது இது உங்க பையன் ஜாதகங்களா? ஆமாங்க. சொல்லுங்க என்ன பண்றேன் சொல்ல. அவன் பாட்டுக்கு இஷ்டத்துக்கு இருக்கான், நமக்கும் வயசாயிட்டு இருக்கு. சரி, ஒன்றும் புரியலீங்க, என்னதான் பண்றதுன்னு தெரியலீங்க. பையன் அசால்ட்டா இருக்கிறான், லைஃப் என்ன பண்றது தெரியல. அதாவது விருச்சிக ராசிக்கு, உங்க ராசி என்ன ராசி? நம்மளும் மேசங்க. அவ்வளோதான், ரெண்டும் ஒரு 2015 வீட்டில் அப்படி ஒன்றும் நல்ல விஷயங்கள் எதுவும் இல்லை. அதாவது பையனுக்கு அனுஷ நட்சத்திரம், உங்களுக்கு பையனுக்கு விருச்சிக ராசி, உங்களுக்கு மேஷ ராசி. எந்த வீட்டில் விருச்சிகமும் மேஷமும் இருக்கிறதோ அந்த வீடு 2015 ஒரு நிம்மதியாக இல்லைன்னு சொல்லியிருக்கிறேன். ஏழரை சென்னை இப்போ தான் முடியுது. நவம்பர் 24 மூல நட்சத்திரத்துலேருந்து சனி வெளியே போகிறார். அதுலேருந்து கொஞ்சம் பையனுக்கு மாற்றம் வரும். புதன் திசை நடக்குது பையனுக்கு. இந்த புதன் திசை நடக்கிறது வந்து கொஞ்சம் மாறுபாடான பலன்களை தரும் முதல் 8 வருஷங்களுக்கு. ஆகவே இன்னும் ஒரு வருஷம் 2 வருஷத்துக்கு நான் பையனை பற்றி கொஞ்சம் இதாக சொல்ல முடியாது. 23 வயசு தான் ஆகுது. 25 வயசுலேருந்து உங்கள் பையன் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்ல தெளிவான ஒரு நிலைமைக்கு வருவார். எப்போவுமே மேஷ லக்னத்திற்கு புதன் திசை கொஞ்சம் ஒரு இதான சாதகமற்ற பலன்களை தரும். மேஷ லக்னம் விருச்சிக ராசியாக இருக்கிறாரு. லக்னத்திற்கு 6 ராசிக்கு 8 அப்படின்ற ஒரு நிலைமையில் இருக்கிற ஒரு கிரகம் ஒரு நல்ல இடங்களில் இருந்தாலும் தன்னுடைய முதல் 8 நல்ல பலன்களை செய்யாது. அந்த விதிப்படி 25 வரைக்கும் அந்த பையனுக்கு எந்த விதமான நல்லதுகளும் நடக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. ஆகவே கொஞ்சம் பொறுமையாக இருங்க. ஆனாலும் ஜாதகம் வலிமையாக இருக்கிறது. லக்னாதிபதி வந்து நீசமாக இருந்தாலும் வலுப்பெற்ற குருவின் பார்வையில் இருக்கிறாரு. ஆகவே பிற்காலத்தில் 25 மேலே படிப்படியாக முன்னேறி 30 நல்லா இருக்கிற ஜாதகம், கவலைப்பட வேண்டாம், நல்லா இருப்பார். வாழ்த்துக்கள். அழைத்ததுக்கு நன்றி. முதல் காலரே வந்து நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், விருச்சிக ராசி ஸ்பெஷலிஸ்ட்னே வின் டிவி நிகழ்ச்சிகள் வந்து பேர் வாங்கிடுச்சு. முதல் காலரே வந்து விருச்சிக ராசியாக தான் வராரு. அவருடைய தகப்பனாரும் ஜோதிடம் வந்து இயல்பாகவே எவ்வளோ தூரம் வந்து ஒரு ஒரு உண்மையான ஒரு சாஸ்திரம்ன்றதுக்கு இன்னொரு நேரம் பார்த்துடலாம். வணக்கம் குருஜி. நேரம் பேர் சொல்லுங்க சார். 1982 ஜனவரி 25 பிறந்த நேரம் சொல்லுங்க. 11:5 பேர் பரமாத்மா. 11:5 ஹலோ. பேர் பரமாத்மா. ராசி நட்சத்திரம் சொல்லுங்க சார். ராசி நட்சத்திரம் சொல்லுங்க சார். 11:5 சார். சரி, இப்போ ராசி நட்சத்திரம் தெரியுங்களா? ராசி வந்து மகர ராசி. சரி, நட்சத்திரம் வந்து திருவோணம். என்ன கேள்வி கேட்கணும்? இல்லைங்க சார், இப்போ வந்து இப்போ ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல் பிரைவேட் காலேஜ் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். கவர்மெண்ட் வந்து ஜாப் கிடைக்குமா? இப்போ இருக்கிற வேலைக்கு வந்து வேற எதனா வந்து வேலைக்கு வந்து வேலைக்கு போகலாமா அப்படின்னு பார்த்து கேட்கறேன் சார். பிரைவேட் ஹாஸ்பிட்டல் ஒர்க் பண்றீங்களா? இல்ல, பிரைவேட் காலேஜ்ல. பிரைவேட் காலேஜ்ல ஒர்க் பண்றீங்க? ஆமாங்க சார். ஏற்கனவே இந்த காலேஜில் ஒர்க் பண்ணுறது, சொல்லிக் கொடுக்கறது, இது போன்ற அமைப்புகளுக்கு 10 குரு பகவான் தொடர்பு கொள்ள வேண்டும் அப்படின்றத ஒரு விதியாக சொல்லியிருக்கிறேன். இந்த அமைப்பின்படி உங்களுக்கு கன்னியா லக்னம், கன்னி லக்னமாகி மகர ராசி திருவோண நட்சத்திரம் 2 குரு இருந்து 10 பார்க்குறாரு. இந்த 10 குரு பார்த்துட்டாலே சொல்லிக் கொடுக்கறது கல்லூரி வங்கித்துறையில் தான் உங்களுக்கு வேலை அமையும். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற வேலை வந்து பொருத்தமான வேலை தான். இந்த வேலையில் வந்து ஜனவரி மாதத்துலேருந்து தான் மாற்றம் இருக்குது. அதே நேரத்தில் அரசு வேலைக்கு தடை இருக்குது. அரசு வேலைக்கு வந்து சிம்மம் வலுவாக இருக்க வேண்டும், குரு கொஞ்சம் இதாக இருக்கணும். ராசிக்கு 10 குரு இருந்து லக்னத்துக்கு 10 பார்க்கறதுனால கடைசி வரைக்கும் கல்லூரியில் தான் இருப்பீங்க. அரசு வேலைக்கு தடை இருக்குது. அடுத்த வருஷத்துக்கு மேலே தான் அரசு வேலை தடைகள் நீங்கும். புதன் வந்து புதனும் சனியும் பரிவர்த்தனை ஆகியிருக்கிறது, 5 பரிவர்த்தனை ஆகிருக்கிறது ஒரு யோகம். தற்போது நடக்கின்ற சுக்கரபுக்தி அடுத்து வருது. ஜனவரி மாதம் 29 சுக்கரபுக்தி நடக்க போது. இந்த சுக்கரபுக்தி பிறகு வாழ்க்கையில் ரொம்ப நல்லாயிருக்கும். வேறு எதாவது கேட்கணுமா? இல்லைங்க சார், இதுதான் சார் கேள்வி. இல்லை இப்போ ஆனால் என் வயசு தெரிஞ்சு தான் சார் இருக்கும். இப்போ அவங்க வந்து தமிழ்நாட்டில் இருக்காங்க, நான் ஹிமாச்சல் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் சார். சரி, சுக்கரபுக்தி அந்த வேலையை விட்டு போய் தமிழ்நாட்டிலே ஜாயின் பண்ணலாமா? அதுதான் சார் இருக்கேன். வேலையை விட்டு போய் தமிழ்நாட்டிலே ஜாயின் பண்ண முடியுமான்னு கேட்குறீங்களா? ஆமாங்க சார். அடுத்து சுக்கரபக்தி வரும்போது மனைவியை பிரிய முடியாது. சுக்கரபக்தி வரும்போது எப்போதுமே சுக்கரபக்தி வந்து மனைவியின் மூலமாக தாம்பத்திய சுகத்தை கொடுத்தாக வேண்டும் அப்படிங்கிற காரணத்தினால ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு நீங்கள் மனைவியை விட்டு பிரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. கல்லூரியில் தான் வேலை. ராசிக்கு 10 சுக்கரன் உட்காந்து லக்னத்திற்கு 10 பார்த்தாலே சொல்லிக் கொடுக்குற அமைப்புகளில், சொல்லிக் கொடுக்குற நிறுவனங்களில் தான் வேலை இருக்கும். இதை ஜனவரி மாதத்திற்கு பிறகு சுக்கரபக்தி ஆரம்பிக்கிறதுனால நீடித்த தாம்பத்திய சுகம் கிடைக்க வேண்டும் அப்படின்ற காரணத்திற்காகவே ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு மனைவியை பிரிந்திருக்க முடியாது. ஆகவே நீங்கள் இப்போ இருக்கிற இடத்துலருந்து மனைவியை போய் சேர்வதற்கான ஒரு அமைப்புகளை நீங்கள் பார்க்கலாம். வாழ்த்துக்கள். அடுத்ததுக்கு நன்றி. அதாவது பொதுவாகவே வந்து எந்த ஒரு அமைப்புலேயும் வந்து
வெளிமாநிலம் வெளிநாடு இந்த போன்ற வேலைகள் இப்போ இவர்கள் சொன்ன பார்த்தீங்களா தூர இடங்களில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறாரு. வந்து சுக்கரபுக்தி நடக்கிறதுக்கு முன்னாடி புதன் கேது புக்திகளிலே வந்து மனைவியை பிரிதல் மனைவியை விட்டு தூரமாக தள்ளி இருக்கிறதல் அப்படின்ற ஒரு ஜாதக விளக்கங்கள்லாம் நம்ம சொல்லியிருக்கிறோம். அதே மாதிரி இவர் கல்லூரியில் நான் வேலை செய்கிறேன்னு சொல்கிறார். இவர் ஜாதகத்தை எடுத்துக்கிட்டால் கன்னியா லக்னம் மகர ராசி, மகர ராசிக்கு ராசிக்கு பத்தாம் இடத்துல குரு உட்காந்து லக்னத்திற்கு பத்தாம் இடத்தை பார்க்கறாரு. ஒரு நேர் பார்த்தல். வணக்கம் குருஜி, நேரம் சொல்லுங்க சார், பேசுங்க சார், சொல்லுங்க. உங்க எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? பேர் சொல்லுங்க. நான் வந்து புதுக்கோட்டை. புதுக்கோட்டையில இருந்து பேசுறீங்க. என்ன இது பிறந்த நாள் நேரம் எல்லாம் சொல்லுங்க. பிறந்த நாள் 7/9/91. 7/9/91. கடக ராசி, ஆயுள் நட்சத்திரம். பிறந்த நேரம் தெரியுங்களா? 4:30 காலையில. காலையில 4:30? 4:30. என்ன கேக்கணும் நீங்க? கடகராசி என்ன நட்சத்திரம்? ஆயிலியன் நட்சத்திரம். என்ன என்ன கேக்கணும் உங்களுடைய கேள்வி என்ன? இல்ல எப்ப இந்த ராசிக்காரருக்கு வேலைக்கு எல்லாம் போவாரு? 7/8 நீங்க மறுபடியும் பிறந்த நேரம் சொல்லுங்க. 7/9/91. எப்ப நீங்க பேசுறது? நீங்க தானா இல்ல வேற யாருக்காவது பேசுறீங்களா? எனக்கு தான். உங்களுக்கு தானா? வேலை இது வரைக்கும் எந்த வேலைக்கு எந்த முயற்சி எடுத்தீங்க? 28 வயசு ஆகுது, வேலைக்கு போவீங்களான்னு கேட்கற போது வேலைக்கு என்ன முயற்சி எடுத்தீங்க? இல்லை 2-3 கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருக்கேன், இப்போ வெளியில் இருக்கேன். சரி. ஸோ அதான் என்ன ஜாப் கிடைக்கும், என்ன லைனில் ட்ரை பண்ணலாம்? கடக லக்னம் கடகராசி, உங்களுக்கு வந்து டிசம்பர் மாதம் 7ஆம் தேதியிலிருந்து சூரிய தசை ஆரம்பிக்குது. இந்த டிசம்பர் மாதம் 7ஆம் தேதி ஆரம்பிக்கிற சூரிய தசையிலிருந்து இது வரைக்கும் நடந்த சுக்கர தசை வந்து ஒரு 20 வருஷமாக ஒரு நிலை இல்லாத தசை. வாழ்க்கையில் 28 வயசு ஆகுது, 8 வயசுலேருந்து 20 வருஷம் சுக்கர தசை நடந்ததுனால வாழ்க்கையில் நீங்கள் செட்டிலாக இருக்கிறதுக்கு முடியாது. அடுத்து யோக தசையான தனாதிபதி சூரியனும் சந்திரனும் ஆட்சியாக இருக்கிறார்கள். லக்னத்திலேயே வந்து ஆயில்ய நட்சத்திரமாகி லக்னத்திலேயே லக்னாதிபதி சந்திரன் வலுவாக இருக்கிறதும் தனாதிபதி சூரியன் 2ஆம் வீட்டில் வலுவாக இருக்கிறதும் ஒரு பெரிய யோகம். தனாதிபதியோட தசை வரும்போது தான் ஒரு நிரந்தரமான வேலை அமைப்புகள், நிரந்தரமான பணத்தை சம்பாதிக்கக்கூடிய ஒரு வேலை அமைப்புகள்லாம் கிடைக்கும். அந்த அமைப்பின்படி தனாதிபதி சூரியனுடைய தசை வந்து வருகின்ற டிசம்பர் மாதம் ஆரம்பிக்குது. ஒரு 2 மாதம் கழித்து ஆரம்பிக்கிற சூரிய தசையிலிருந்து உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பு உருவாகுதுன்றதுனால இந்த வருஷம் கடைசியிலிருந்து உங்கள் வாழ்க்கையில் தொழில் வேலை வாய்க்கையில் ரொம்ப திருப்பங்கள் உண்டாகும். வாழ்த்துக்கள். அடுத்ததுக்கு நன்றி. வணக்கம் குருஜி நேரம். ஹலோ சொல்லுங்கம்மா. சொல்லுங்கம்மா, லைனில் இருக்கீங்க? சொல்லுங்க. ஞாயிற்றுக்கிழமை தடை இருக்குமா? இப்ப சதய நட்சத்திரம் கும்பராசி, ஒரு 13 மாசத்துக்கு தடை இருக்கு. இந்த அமைப்பின்படி 2019 தீபாவளிக்கு பிறகுதான் நிரந்தரமான வேலை கிடைக்கும். இப்ப வந்து பிப்ரவரி மாசம் வேலை கிடைக்க போதுமா? அது ஒரு நல்ல வேலையா இருக்கும், ஆனா அதுல 6 மாசம்தான் அவர் நீடிப்பார். இப்ப கிடைக்கிற வேலைக்கு போக சொல்லுங்க. பிப்ரவரி மாசம் இன்னும் ஒரு 2 மாசத்துக்கு தடை இருக்கு. பிப்ரவரி மாசம் ஒரு நல்ல வேலை கிடைக்கும், ஆனா இருக்கிற இடத்துல இருந்து தூரமா போவாருமா? 13 மாசத்துக்கு பிறகு நிரந்தரமான நல்ல வேலை கிடைக்கும், இருக்கிற இடத்துல இருந்து தூரமா போவார். உங்களை விட்டு பிரிஞ்சு தூரமா போகின்ற ஒரு வேலை அமைப்பு இருக்கு. பிப்ரவரி மாசம் கிடைக்கிற வேலை நிலைக்காது, அதுல ஒரு 6 மாசம் போவாரு. அதன் பிறகு கிடைக்கிற அதன் பிறகு அடுத்த நவம்பர் 2019 நவம்பர் மாசத்துல இருந்து நல்லா இருப்பாருமா? வாழ்த்துக்கள்மா. நன்றி. பொதுவா எல்லாருக்குமே வந்து வேலை, திருமணம், ஒரு நம்ம நிகழ்ச்சியிலேயே வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து தாய் தாப்பம் கவலையோட கேட்கறது வந்து வேலை எப்போ கிடைக்கும், திருமணம் எப்போ ஆகும், பையன் வேலைக்கு போகலாம். இது வரைக்கும் வந்த நேரங்களிலேயே 4-5 நேரங்களிலேயே வேலையை பற்றி தான் நிறைய பேர். வணக்கம் குருஜி நேரம். பேர் வந்து ரவிச்சந்திரன். ரவிச்சந்திரன் லைனில் இருக்கீங்க, பேசுங்க. பிறந்த தேதி வந்து 18/2/1973. 1973 பிறந்த நேரம் சொல்லுங்க. பிறந்த நேரம் வந்து 5:30. 5:30 மாலையே காலையே? 5:30 காலையே மாலையா சார்? மாலை. மாலை.
ராசி நட்சத்திரம் சொல்லுங்க. மாலை மாலை. ராசி நட்சத்திரம் சொல்லுங்க. டிவி வால்யூம் கம்மி பண்ணி பேசுங்க. ஹலோ. சிம்ம ராசி பூர நட்சத்திரம். சிம்ம ராசி பூர நட்சத்திரம். என்ன கேக்கணும்? குடும்பத்துல எல்லாமே ஒரு நல்லாவே இருக்கிறோம். சரி, மத்த பசங்கள எப்ப மேரேஜ் ஆகும், எப்படி செட்டில் ஆகும்னு கேக்குறேன். ரெண்டு பொண்ணு ஒரு பையன். ஆமா, ஏன்னா பௌர்ணமி யோகம் இருந்தாலே வந்து குறைகள் இருக்காதுன்றதை நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன். சரிங்க மேடம். அப்படி ஒன்று நீங்கள் வந்து குறை இருக்கிற ஜாதகம் உங்கள் ஜாதகம் கிடையாது. ஏன்னா சிம்மராசி பூர நட்சத்திரம் மாசி மகத்திற்கு அடுத்த நாள் பிறந்திருக்கிறீங்க. லக்னாதிபதியே பூரண சந்திரனாகி பௌர்ணமி சந்திரனாக இருக்கும்போது ஒரு நிறைவான வாழ்க்கை. ரெண்டு கிரக சுபகிரகம் வர லக்னத்தை பார்க்குது. நீங்கள் சொன்ன வார்த்தை வந்து எனக்கு சந்தோஷமாக இருக்குது. அதாவது ஓரளவுக்கு நான் நிறைவாகவே இருக்கிறேன். வாழ்க்கையில் எனக்கு அடுத்தது எப்படி நடக்கும் அப்படின்னு கேட்குறீங்க இல்லையா? இந்த நிறைவாகவே இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து ஜோதிடத்தில் வந்து சுபத்துவம்ன்றதை நான் அடிக்கடி வலியுறுத்தி சொல்லுவேன். ஏழாம் இடத்துல வந்து உங்களுக்கு சுக்கிரனும் குருவும் அமர்ந்து லக்னத்தை பார்த்து சுபத்துவப்படுத்துகிறது. ஆக லக்னம் வந்து சுபத்துவமாக இருக்குது. லக்னத்தை வந்து சுபகிரகங்கள் பார்த்துட்டாலே ஒரு நிறைவான வாழ்க்கை கிடைக்கும். லக்னாதிபதியே சுபராகி வலுவாக இருக்கும்போது ஒரு நிறைவான வாழ்க்கை கிடைக்கும். அந்த அமைப்பின்படி உங்களுக்கு பூரணச்சந்திரனுக்கு பக்கத்தில் மகம் நட்சத்திரத்தில் மாசி மகத்தன்னைக்கு பௌர்ணமி அடுத்த நாள் பிறந்திருக்கிறீங்க. ஆக லக்னமும் லக்னாதிபதியும் சுபத்துவமாகி நடக்கின்ற ஒரு அமைப்புகளில் நிறைவான ஒரு வாழ்க்கை, ஒரு ஓரளவுக்கு வந்து எந்த விதமான கஷ்டமும் இல்லாத ஒரு படிப்படியான உயர்வை கொடுக்கின்ற ஒரு வாழ்க்கை தான் அமையும். அந்த வாழ்க்கை உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. இப்போ வந்து ராகுதசை நடந்துகிட்டு இருக்கு. ராகுவே வந்து ராஜயோகாதிபதி செவ்வாய் கூட சேர்ந்து ஆறாம் இடத்துல உட்காந்துருக்கிறார். இந்த ஆறாம் இடத்துல வலுவாக குருவின் வீட்டில், குருவின் வீட்டில் ஒரு நீசபங்க அமைப்பில் இருக்கிற குருவின் வீட்டில் உட்காந்து கிட்டத்தட்ட இன்னும் ஒன்று சொல்லுவேன், சந்திராதி யோகம்ன்றதை நான் அடிக்கடி தெளிவாக சொல்கிறேன். ஒரு சந்திரனுக்கு பூரண நிலவிற்கு பக்கத்தில் 6, 7, 8 சந்திராதி யோகம்ன்றது ஒரு மிகப்பெரிய யோகம். அந்த யோகம் இருக்கிறவங்க எல்லாருமே ஓரளவுக்கு நல்லா இருப்பாங்க. சாப்பாடு, துணிமணி, அந்தஸ்து, கௌரவம் இது எதுக்குமே குறைவுபடாமல் இருக்கிற அமைப்பு. அந்த அமைப்பு உங்களுக்கு இருக்குது. பௌர்ணமி சந்திரனுக்கு ஆறாம் இடத்துல சுக்கரனும் குருவும் சேர்ந்து ஏழாம் இடத்துல புதனும் இருக்கிறனால இப்போ நடக்கிற ராகுதசையிலேருந்து உங்களுக்கு பிற்பகுதியிலிருந்து நல்ல மாற்றம். இப்போ ராகுதசையோட கேது புக்தி முடிஞ்சிருச்சு, சுக்கர புக்தி இப்போ நடந்துகிட்டு இருக்கு. ஒரு நல்ல இன்னும் கொஞ்சம் அடுத்த ஸ்டெப்பு நல்ல முன்னேற்றமானது. குழந்தைகளுக்கு திருமணம், குழந்தைகளுக்கு நல்ல வாழ்க்கை அமைப்புகள்லாம் அமையணும்னு சொன்னால் 2020 11 மாதத்தில் ராகுதசை சூரிய புக்தி ஆரம்பிக்குது. ஆக 2020 உங்கள் வாழ்க்கையில் இன்னொரு டேர்னிங் இருக்கும். வயதிற்கேற்றாற் போல இன்னொரு விஷயங்கள் கூடுதல், குழந்தைகளுக்கு நல்லவை நடக்கிறது, அவங்களுக்கு வேலை கிடைக்கிறது, அவங்க படிப்பை நல்ல விதமாக முடிக்கிறது எல்லாமே. அடுத்து வரப்போகின்ற குருதசை ரொம்ப பெரிய நல்ல யோக தசை. குரு வந்து ஒரு நீசபங்க அமைப்பில் சந்திராதி யோகத்தில் இருக்கிறார். ஆகவே 2024 இந்த ராகுதசை முடிஞ்சதற்கு பிறகு கிட்டத்தட்ட அப்போ உங்களுக்கு 50 இருக்கும். அந்த 50 பிறகு வர்ற குருதசை வந்து ஒரு 16 நல்ல மேன்மையான பலன்களை செய்யும். ஆகவே ஒரு நிறைவான ஜாதகம், குறைகள் எதுவும் இங்கே இதில் இல்லை. உங்களுடைய குழந்தைகள் குரு எப்போவுமே வலுத்து 5 அதிபதியும் வலுத்திருந்தாருனாலே குழந்தைகளுடைய ஜாதகமும் நல்லா இருக்கும்ன்றது ஒரு விதி. இந்த அமைப்பின்படி தகப்பனாகிய உங்களுடைய ஜாதகத்திலே உங்கள் குழந்தைகள் வந்து மேன்மையான ஒரு நல்ல அமைப்பையும் அடைவாங்க அப்படின்றதையும் காட்டுது. ஆகவே குடும்பம் முழுமைக்குமே நல்லா இருப்பீங்க. அடுத்த வருஷத்துலேருந்து கொஞ்சம் முன்னேற்றங்கள், இதைவிட முன்னேற்றங்கள் தெரிய ஆரம்பித்து 2020 இன்னும் கொஞ்சம் நல்லா இருப்பீங்க. வாழ்த்துக்கள். அடுத்ததுக்கு நன்றி. அடுத்த நேரம் வணக்கம் குருஜி. நேரம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம நிகழ்ச்சியில் வந்து ஒரு வந்து அதாவது பொதுவாகவே வந்து ஜாதகம் பார்க்க வர்றது வேதனையில் இருக்கிறவங்க என்னுடைய கஷ்டம் எப்போ தீரும், எப்போ நான் வந்து முன்னேறுவேன், எனக்கு எப்போ இது கிடைக்கும் அப்படின்றதுக்கு தான் ஜோதிடத்தில் ஒரு வர்றதே. பெரும்பாலும் 90% 95% பேர் கஷ்டம் எப்போது தீரும், இந்த பிரச்சனை ஏன் வருகிறது, எனக்கு தெரியாமல், என்னை அறியாமல் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறது அப்படின்றதுக்காக தான் ஜோதிடம் பார்க்க வருவாங்க. எப்போயாவது ஒரு தடவை தான் இந்த மாதிரி வந்து இப்போ நேயர் சொன்னார் இல்லையா, நான் ஓரளவுக்கு நிறைவாகவே இருக்கிறேன், எனக்கு இன்னும் என்னுடைய குழந்தைகள் எப்படி நல்லா இருக்கும் அப்படின்னு கேட்கறது ஒருத்தர் எப்போ நேயர் பார்த்தலாம். வணக்கம் குருஜி. நேரம் எங்கிருந்து பேசுறீங்க? நான் கரூர்லேருந்து பேசுகிறேங்க. கரூர் தாந்தனிமலையிலேருந்து. சொல்லுங்கள் சொல்லுங்கள் சொல்லுங்கள். பாப்பாவுக்கு வந்து தனுசு ராசி பூராள நட்சத்திரங்க. பிறந்த நேரம் நாள்லாம் சொல்லுங்கள். பிறந்த நாள் வந்து 26/6/2002. 26/6/2002. ஆமாங்க. காலை 9:35. காலை 9:35. ராசி நட்சத்திரம் சொல்லுங்கள். ராசி நட்சத்திரம் சொல்லுங்க. தனுசு ராசிங்க, பூராள நட்சத்திரம். ஒன்று வந்து சிம்ம டுயிஸுங்க, ஒன்று சிம்ம லக்னம், ஒன்று கடக லக்னங்க. எப்படி எத்தனை நிமிஷம் வித்தியாசத்தில் பிறந்தது? ஒரு 2-5 கேட்குன்னு சொல்லுங்களேன். லக்னம் மட்டும் மாறி இருக்குங்க. லக்னம் 5 வித்தியாசத்தில். ஆமாங்க. ஒன்று ஆமாம், என்ன கேட்கணும்? தனுசு ராசி இப்பதான் சொன்னேன். படிப்பு எப்படி இருக்குங்க? குடும்பத்தை பொறுத்தளவுக்கு எப்படி இருக்குங்க? நான் இப்போதான் சொன்னேன் வந்து பூரணம், அதாவது
பௌர்ணமியில பிறந்தவங்க என்றைக்குமே ஓரளவுக்கு சிறப்பாகவே இருப்பார்கள் அப்படின்னு சென்ற நேருக்கு சொன்னேன். உங்க குழந்தைகளுக்கும் பாத்தீங்கன்னா இப்ப இந்த அமைப்பின்படி கடக லக்ன குழந்தைக்கும் பூர்ணச்சந்திரன் லக்னாதிபதி அமைகிறார். சிம்ம லக்னத்திற்கும் அந்த அந்த பூர்ணச்சந்திரனுக்கு எதிரில் இருக்கிற சூரியன் லக்னாதிபதியாக அமைகிறார். இந்த அமைப்பின்படி எப்பவுமே வந்து கடக சிம்ம லக்னங்களில் பிறந்து அவர்கள் பௌர்ணமியில பிறந்திருந்தாலும் ஓரளவுக்கு பௌர்ணமி வந்து ஒளி கிரகங்கள் தான் ஜோதிடம்னு சொல்றோம். இந்த பௌர்ணமியில பிறந்தவங்க வந்து ஓரளவுக்கு வாழ்க்கையில நல்லாவே இருப்பாங்க. அதை நீங்க நல்லாவே அதை நீங்க நேரடியாவே பார்க்கலாம். இந்த அமைப்பின்படி வந்து உங்களுக்கு குழந்தைகளுக்கு வந்து பூராட நட்சத்திரம் தனுசு ராசி அடுத்தடுத்து பிறந்ததுல இருந்து அடுத்தடுத்து சூரிய சந்திர செவ்வாய் ராகு திசைகள் நடக்குது. ஆகவே இந்த குழந்தைகள் நிறைவான படிப்பு நல்ல அமைப்பு கண்டிப்பா இருக்கும். எப்போ வந்து சுக்கிரன் செவ்வாய் குரு இந்த மாதிரியான கிரகங்கள் சுபத்துவ அமைப்புல படிப்பு வந்து ஏழரை நடக்கிறதுனால உங்களுக்கு படிப்பு கெடுக்கும் அப்படி அப்படிங்கிறாங்க. அதுதான் அதுதான் என்ன எது படிப்பு கெடுக்கும்னு சொன்னாங்க? இப்ப இந்த ஏழரை நாட்டு சனி ஏழரை நடக்கிறதுனாலங்க இப்ப வந்து ஜென்ம சனி நடக்குதுங்களா? அதாவது குழந்தைகளுடைய வயசுக்கு ஏற்ற மாதிரி தாங்க நடக்கும். ஒரு 15 வயசு குழந்தைக்கு நடக்குதுன்ற போது சில சோம்பலான விஷயங்கள் இருக்கும், அவ்வளோதான். படிப்பெல்லாம் கிடைக்காது, படிப்பில் ஆர்வம் குறையும். நான் எப்போவுமே என்னுடைய கட்டுரைகள்லையும் என்னுடைய பேச்சுகள்லையும் நான் அதை சொல்லியிருக்கிறேன். ஏழரை சனி குழந்தைக்கு நடக்கும்போது குழந்தை வந்து படிப்பில் இருந்து ஆர்வத்தை விட்டுட்டு விளையாட்டுத்தனங்களில் வரும். இப்போ குழந்தைக்கு இப்போ 16 வயசு ஆயிடுச்சு, செல்ஃபோனை கையிலேயே கொடுத்துடாதீங்க. விளையாட்டுத்தனம் இப்போ வந்து மிக முக்கியமான குழந்தைகளை வந்து கவனம் திசை திருப்புறது எது? செல்ஃபோன் தான். நம்ம பெற்றோர்கள் என்ன பண்ணுறோம், அளவுக்கு மீறி ஏதோ ஒரு பாசத்தில் ஃபோனை வாங்கி கொடுத்துறோம். ஃபோனை வாங்கி கொடுத்தவொன்னா குழந்தை என்ன பண்ணோம், அதோடைய இயல்பான ஆர்வம் வந்து எப்போவுமே ஏழரைச்சனையும் ராகு திசை சிறு வயதில் வர்ற ராகு திசையும் சிறு வயதிலே நடக்கிற ஏழரைச்சனையும் ஒரு சோம்பலை கொடுக்கும். ஒரு குழந்தைகள் வந்து எந்திரிக்கிறது படுக்கையை விட்டு எழுந்திருக்கிறதுக்கு தாமதமாகும், டைவர்ஷன் ஆகும். படிப்பு தான் இந்த நேரத்தில் ஏழரைச்சனையும் ராகு திசை இதெல்லாம் வந்து தேவையில்லாத விஷயங்களை கொடுக்குறவை. இந்த வயசில் குழந்தைக்கு ஒரு 16 வயசு குழந்தைக்கு என்ன தேவை? அப்போ இப்போ 10th படிக்கிறா, +1 படிக்கிறா, +2 படிக்கிறான்னா அவளுக்கு படிப்பு தான் முக்கியம். அந்த படிப்பை தவிர மற்ற விஷயங்களில் நாட்டத்தை சனியும் ராகு போன்ற பாவ கிரகங்கள் கொடுப்பாங்க. இப்போ ஏழரை சனி நடக்கிறதுனால ஒரு வருஷமாகவே அவள் படிப்பில் டல்லாக தான் இருப்பாள். இன்னும் ஒரு வருஷத்திற்கு அவளுடைய மார்க் வந்து நம்ம எதிர்பார்த்த மாதிரி வராது. ஆக ஏழரை சனி நேரத்தில் பெற்றோர்கள் தான் குழந்தைய ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். நம்ம தான் வந்து அவளுடைய அவங்க மேலே அக்கறையாக எடுத்து நம்ம வந்து அதற்கான விஷயங்களை நம்ம தான் செய்யணும். அதுதான் குறிப்பாக சொல்கிறேன், ஃபோனை வந்து கையில் கொடுத்துடாதீங்க, செல்ஃபோனை கையில் கொடுக்காதீங்க, டிவியை குறைவாக பார்க்க விடுங்கள். செல்ஃபோனை நீங்கள் கொடுக்காமல் இருந்தாலே குழந்தைய வந்து தன்னுடைய அந்த ஆர்வத்தை காட்டாமல் இருந்தாலே நம்ம எல்லாரும் முதல்ல என்ன பண்ணுறோம், ஃபோனை கையில் கொடுத்துட்றோம். ஃபோனை கையில் கொடுத்து அவங்க அடிக்ட் ஆகிடுறாங்க. அவங்க அடிக்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம அந்த ஃபோனை அவங்ககிட்ட இருந்து ரெக்கவர் பண்ணுறதுன்றது முடியாது. நம்மளே பெரிய மனிதர்களே வந்து எந்த நேரத்துலையும் பாருங்கள் தரையில் நடந்து போய்கிட்டு இருக்கும்போதே சாக்கடைக்குள்ளே விழுகிற அளவுக்கு நம்ம கீழே அப்படியே பார்த்துக்கிட்டு தான் போகிறோம். எல்லோரும் செல்ஃபோன் ஒன்றைக்கு வாழ்க்கையில் நம்முடைய இன்னொரு மூன்றாவது கையாகி போச்சு செல்ஃபோன். ரெண்டு கை இருந்தாலும் இல்லை இல்லாமல் இருந்தாலும் இருந்துருவோம் பொழுதுறது, ஃபோன் இல்லாமல் நம்ம இருக்க முடியாது. ஆக இந்த மாதிரியான ஒரு காலகட்டங்களில் ஏழரைச்சனை நடக்கும்போதோ இளம் வயதில் ராகுதிசை நடக்கும்போதோ ஒரு குழந்தையை வந்து படிப்பை தவிர மற்ற விஷயங்களில் கவனமாக போகாத மாதிரி அதற்கு இந்த நவநாகரிக உலகத்தின் ஒரு சாதனமான செல்போனை கையில் கொடுக்காமல் இருக்கிறது, குழந்தைய பெற்றோர்கள் தாயாரோ தகப்பனாரோ அடிக்கடி என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்க அவங்களுடைய மார்க் என்ன அவங்க ஸ்கூலில் அவங்களுடைய நடவடிக்கைகள் என்ன அப்படின்றத நீங்கள் கண்காணிக்கிற பட்சத்தில் குழந்தைகள் நன்றாகவே வளரும். உங்கள் குழந்தைகள் அமைப்பின்படி இப்போ ஏழரைச்சனை கடுமையான ஏழரைச்சனை நடந்துகிட்டு இருக்கு. நவம்பர் 24 பிறகு போராட நட்சத்திரத்திலேயே சனி போக போகிறார். ஆகவே ஒரு வருடத்திற்கு இந்த குழந்தைகள் வந்து படிப்பில் கவனக்குறைவாகத்தான் இருக்கும். ஆனால் படிப்பு தடை வரும்ன்றது நிச்சயமாக கிடையாது. யோக ஜாதகங்களில் படிப்பு தடை வருவதற்கு வாய்ப்பே இல்லை. செவ்வாயும் குருவும் நல்ல வலுத்து பூர்ணச்சந்திரனுடைய அமைப்பு இருக்கிறதுனால இந்த குழந்தைகளில் ஒருத்தர் வந்து டாக்டர் மருத்துவம் விளையாட்டு அதிகாரம் இது போன்ற துறைகளில் நல்லா படித்து நல்லா வருவாங்க. நிச்சயமாக யோக ஜாதகம். வாழ்த்துக்கள். நன்றி. அடுத்த நேயர் சந்திப்போம். வணக்கம் குருஜி நேரம். வணக்கம். வணக்கம் குருஜி நேரம் ஐயா, சொல்லுங்க எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? நான் கோயம்புத்தூர்லேருந்து கூப்பிட்றேங்க. கோயம்புத்தூர்லேருந்து. பிறந்த தேதி சொல்லுங்க. 7/9/1987. 7/9/1900 87. அடுத்தடுத்து ஒரே மாதிரியான ஜாதகங்கள் தான் வரும்னு சொல்லுவேன். இது வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருக்கிற அத்தனை ஜாதகமும் பௌர்ணமி யோக ஜாதகமாக இருக்குது. நீங்களும் பௌர்ணமியில் தான் பிறந்திருக்கிறீங்க. ஓகேங்க சார். பௌர்ணமி தானே பிறந்திருக்கிறீங்க, தெரியுமா உங்களுக்கே? தெரியுங்க சார். இது வரைக்கும் கேட்டு புத்தி போயிட்டு இருக்குது.
அதுக்கப்புறம் அந்த வேலையிலயும் கொஞ்சம் பல சங்கடங்கள் நடந்துட்டு இருக்குது, அதுக்கப்புறம் மேரேஜ் கொஞ்சம் டிலே ஆயிட்டு இருக்கு. அடுத்து முன்னேற்றம் எப்படி எப்ப நடக்கும் அப்படின்னு கேட்கலான்னு கேக்குறீங்க. ஆமா, இந்த அமைப்பின்படி சனி தசை கொஞ்சம் ஒரு சுமாரான ஒரு தசை தான். சனி தசையில கேது புக்தி போய்கிட்டு இருக்கு. கேது புக்தி நல்லது செய்யாது. விருச்சிக லக்னத்திற்கு புதனோட, விருச்சிக லக்னம் மேஷ லக்னத்திற்கு புதனோட சேர்ந்து புதனுடைய வீடுகளில் இருக்கிற எந்த கிரகமும் சாதகமற்ற பலனை தரும் அப்படின்றது ஒரு விதி. அடுத்தடுத்து மூன்றாவது நாலாவது பௌர்ணமி யோக ஜாதகத்திற்கு பலன் சொல்லி கொண்டிருக்கிறேன். நம்முடைய வெண்டி விலை இப்போ இது மாதிரி ஒன்று நிறைய நடக்கும். ஒரு காலையில் என்ன இது வருதோ அதே அமைப்பில் தான் எல்லாரும் கேட்பீங்க. இந்த அமைப்பின்படி நீங்களும் பௌர்ணமி யோகத்தில் தான் பிறந்திருக்கிறீங்க. இது வந்து பூரண பௌர்ணமி என்று சொல்லுவோம். கும்பத்தில் வந்து சதய நட்சத்திரத்தில் அமரும் போது பூரண பௌர்ணமி அமைப்பு. கேது புக்தி சனி தசையில் கேது புக்தி உங்களுக்கு சாதகமற்ற பலனை தான் தரும். விருச்சிக லக்னத்திற்கும் மேஷ லக்னத்திற்கும் புதனோடு தொடர்பு கொண்ட புதன் வீட்டில் உட்கார்ந்த கிரகங்கள் வந்து சாதகமற்ற பலனை தரும் அப்படிங்கிற விதிப்படி இந்த கேது வரைக்கும் உங்களுக்கு நல்ல பலன்கள் சொல்கிறதுக்கு இல்லை. கேது புக்தி முடியணும். சனிதசை சுக்கரபுக்தியில் இருந்து தான் உங்களுக்கு நல்ல யோகங்கள் ஆரம்பம். இந்த சனிதசை சுக்கரபுக்திக்கு பிறகு உங்களுடைய, ஏன்னா அவர் சுக்கரன் பத்தாம் வீட்டில் இருக்கிறார், தொழில் பாவத்தோடு எந்த கிரகம் தொடர்பு கொண்டு சுபத்துவ அமைப்பில் இருக்கிறதோ, சுபத்துவமான பௌர்ணமி சந்திரனின் பார்வையில் சுக்கரன் இருக்கிறார். ஆக சுபத்துவ அமைப்புகளோடு தொழில் ஸ்தானத்தோடு எந்த கிரகங்கள் வலுவாக இருக்கிறதோ அந்த கிரகத்தின் புக்தியில் தான் இந்த தொழில் அமைப்புகள் மாறும், நல்ல ஒரு சாதகமான முன்னேற்றமான பலன்கள் நடக்கின்ற விதிப்படி சுக்கரபுக்தியிலிருந்து ரொம்ப நல்லா இருப்பீங்க. சுக்கரபுக்தியிலிருந்து நீங்கள் கேட்குறது எல்லாமே கிடைக்கும். தொழில் ரீதியாகவும் நல்லா இருப்பீங்க. வாழ்த்துக்கள். அடுத்ததற்கு நன்றி. அடுத்த நேயர் வணக்கம். குறிஞ்சி நேரம், அதாவது நான் ஏற்கனவே நம்ம வந்து அடிக்கடி நான் இதை பற்றி சொல்லியிருக்கிறேன். ஒரு ஒரு நம்ம அந்த நிகழ்ச்சியில் வரும்போதே ஒரே மாதிரியான ஜாதக அமைப்பு அல்லது ஒரே மாதிரியான கேள்வி அமைப்புகள்லேயே வந்து நேயர்கள் வருவாங்க. அந்த அந்த மாதிரி அமைப்பில் இப்போ ஒரு நேயரை பார்த்துடலாம். வணக்கம் குருஜி நேரம், சொல்லுங்க சார். எங்கேருந்து? வணக்கம். ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம் சார், எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? நான் வேலூர்லேருந்து பேசுகிறேன் மேடம். வேலூர்லேருந்து, பேர் சொல்லுங்க. என் பேர் தினேஷ்குமார் மேடம். தினேஷ்குமார், பிறந்த தேதி சொல்லுங்க. தினேஷ்குமார். தினேஷ்குமார் கேக்குது, பிறந்த தேதி சொல்லுங்க. தேதிக்கல மேடம், எங்க அத்தை பொண்ணுக்கு பார்க்கணும். அத்தை பொண்ணு கேக்கணும், சொல்லுங்க. அவங்களோட பேரு தேதி சொல்லுங்க. 27 27 11 11 1982 1981. ஹலோ, 1982ங்களா? ஆமா ஆமா சார், 11 28 AM. என்ன ராசி என்ன நட்சத்திரம்? மீன ராசி, ரேவதி நட்சத்திரம் சார், மகர லக்னம். மீன ராசி மகர லக்னம், என்ன கேட்கணும் சார்? அவங்க லைஃப் எப்படி சார் இருக்கும்? மேரேஜ் லைஃப் ரொம்ப ப்ராப்ளமா இருக்கு. சுக்கிர தசை நடக்குது. மீன ராசிக்காரங்க யாருமே ஒரு ஒரு வருஷமா நல்லா இல்லைன்றத எட்டுல குரு இருக்கும்போது கொஞ்சம் இதான அமைப்பு இருந்தது. தவிர வந்து நம்ம விண்டிவி நிகழ்ச்சிகளே அடிக்கடி சொல்றோம், ராசிக்கு எட்டு லக்னத்திற்கு எட்டுல சனி செவ்வாய் போன்ற பாவ கிரகங்கள் இருக்கும்போது அவர்களுக்கு வந்து கொஞ்சம் கவனமாக தான் திருமணம், பொருத்தமாக தான் பொருத்தமாக நல்ல பொருத்தம் பார்க்கணும், தாமதமாக திருமணம் பண்ணுறது நல்லது, இதெல்லாம் சொல்கிறோம். உங்களுடைய அத்தை பெண்ணுடைய ஜாதகத்திலையும் ராசிக்கு எட்டில் உச்ச சனி இருக்கிறார். கடந்த ஒரு வருட காலமாகவே ஒரு நிம்மதி இல்லாத ஒரு அமைப்பு இருந்திருக்கும். ராசிக்கு எட்டில் சனி இருக்கிறதும் லக்னத்திற்கு 7-8 இடங்கள் கெட்டு போகிறதும், லக்னத்திற்கு 7 இடத்தை செவ்வாய் பார்க்குது, ராசிக்கு பார்க்குது. ஆமாம், பார்க்குறாருல சனி செவ்வாய். நான் தேவையே இல்லையே, நீங்களே பலன் சொல்லிடலாமே சார். நான் உங்களோட பெரிய ஃபேன் சார். சொல்லுங்க சொல்லுங்க சார். உங்க இதுல எப்ப பார்த்தாலும் போடுவாங்க இந்த நூற்றாண்டின் மிகப்பெரிய ஜோதிடர்னு. சரி, அது உண்மையிலேயே ஒரு பெரிய சல்யூட் சார். அந்த பட்டம் கொடுத்தவங்களுக்கு ஒரு பெரிய சல்யூட் சார். அது மிக பொருத்தமான கொடுத்துருக்காங்க சார். எல்லாம் கடவுளோட பரம்பரையோட கருணை. சொல்லுங்க. இல்ல சார், இப்ப உங்க இது பிரகாரம் பாவகரம் வந்து ஆட்சியோ உச்சமோ ஆகக்கூடாது சார். இது இதுல ஆயிருக்குல்ல சார், லக்னத்துக்கு 10 கேந்திரத்துல. ஆமா, அது சூட்சமமா வலுப்பட்டிருக்கா வலுப்படலையா அதுதான் சார் தெரியணும். சூட்சம வலுன்றது வந்து இங்க குறைவா இருக்கிற ஒரு காரணத்தினாலதான் அக்கா பண்ணுடைய அத்தை பண்ணுடைய வாழ்க்கையில சிக்கல்கள் இருக்கு. பாவ கிரகங்கள் வலுப்பெறக்கூடாது அப்படின்றத நான் சொல்லிடுறேன். லக்னாதிபதியே இப்படி வந்து உச்சமா இருக்கும்போது இந்த திருமண வாழ்க்கையில விட்டு கொடுக்காத தன்மையின் மூலமாக உங்க அத்தை பொண்ணு பேர்லயும் தப்பு இருக்கும். ஆமா சார், அவங்க மாதிரிதான் தப்பு இருக்கு. என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேன்றாங்க. இப்போ ஏன் பாப கிரகங்கள் உச்சமாக கூடாதுன்னு இப்போ சொல்கிறேன்னு புரிஞ்சு போச்சா உங்களுக்கு? கரெக்டாக புரியுது சார். அதான் சார் சொன்னோம் சார், உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சல்யூட் சார். உங்களுக்கு ஈக்குவல், உங்களுக்கு ஈக்குவல் யாருமே இல்லை சார். ஏன்னா உங்களுக்கு ஜாதகமே தெரியாதுங்களோ இவ்வளோ தெரியும் புரிய வைக்கிறீங்கன்னா அந்த மாதிரி யாரும் வரமாட்டாங்க சார். இது மேன்மூலம் வளரணும் சார். நிச்சயமா நிச்சயமா, எல்லாமே வந்து பகவானோட கையில் இருக்கு. இந்த அமைப்பின்படி ராசிக்கு 8 இடத்துல சனி இருக்கிறதுனாலையும் லக்னாதிபதியே சனியாகி உச்சமாக இருக்கிறனாலையும் இந்த பெண் தனக்குள்ள ஒரு கோடு போட்டுக்கிட்டு மற்றவங்கள தான் தன் வழியில் எழுப்பாரே தவிர தான் வந்து ஒரு அட்ஜஸ்டபிளா இருக்காது. வாழ்க்கையே வளைஞ்சு கொடுத்து போகிறது தான் வந்து இங்க வந்து குறை இல்லாத ஆட்கள் யாருமே கிடையாது. உங்களிடமும் குறை இருக்கு, எங்கிட்டையும் குறை இருக்கு, பார்க்கும் அனைவரிடமும் குறை இருக்கிறது.
ஆக அந்த குறைகளை பெருத்துப்படுத்தாம நிறைகளை பெருத்துப்படுத்தி போகின்றதா வாழ்க்கை. கணவன் மனைவி அப்படின்றது இருக்கிற அமைப்பில் வந்து யாருமே வந்து ஒரு நல்ல பர்ஃபெக்ட் பர்சன் சொல்லிட்டு இங்கே வந்து உலகத்தில் யாராலுமே இருக்க முடியாது. ஆக குறைகளை பெருத்துப்படுத்தாமல் நிறைகளை கண்டு கொண்டு போகிறது தான் வாழ்க்கை. இந்த அமைப்பு சனி வலுப்பெற்றவர்களுக்கு இருக்காது. இந்த சனி நான் இப்போ நீங்கள் கேட்ட பாவகிரகங்களின் சூட்சுமலு தேரியில் இதைத்தான் நான் சொல்கிறேன். சனி நேரடியான வலுப்பெற்றாலே சுபத்துவமோ சூட்சும வலுவோ இல்லாத அமைப்பில் கண்டிப்பாக வேறு விதமான ஒரு எண்ணங்களை கொண்டிருப்பார். இந்த அமைப்புக்கு அடுத்த வருஷம் ஜனவரி மாதம் பிறந்ததுலேருந்தே வாழ்க்கை நல்லாயிருக்கும். வணக்கம் வணக்கம், சொல்லுங்கள், எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க, பேர் சொல்லுங்கள். பேர் கார்த்திக் வேலூர். கார்த்திக் வேலூர்லேருந்து உங்களுக்கு தான் பார்க்கணுமா? ஆமாங்க ஐயா. பிறந்த நாள் நேரம் சொல்லுங்கள். 16/11/1988. ராசி நட்சத்திரம் தெரியுமா? மகர ராசி, அவிட்ட நட்சத்திரம், மீன லக்னம். மீன லக்னம். என்ன கேள்வி கேட்கணும்? எப்போ திருமணம்? எப்போ திருமணமா? ஆமாங்க ஐயா. இந்த வருஷம் அடுத்த வருஷம் பிப்ரவரி மாசத்துக்கு பிறகுதான் திருமண அமைப்பே வருது. இப்பதான் புதன் புக்தி நடந்துகிட்டு இருக்கு. ஆமாங்க ஐயா, குரு திசையில புதன் புக்தி நடந்துகிட்டு இருக்கு. குரு வந்து புதன் வந்து எட்டாம் இடத்துல, ஏழாம் அதிபதி எட்டாம் வீட்டுல மறையிறது, ஏழாம் வீட்டோட பாப கிரகங்கள் தொடர்பு கொள்றதே தாமத திருமண அமைப்பு தான். உங்களுக்கு வந்து ஏழாம் அதிபதி கலத்திரக்காரகன் சுக்கரன் நீசமாகி ஏழாம் அதிபதி எட்டில் மறைந்து, ஆனாலும் இருவரும் பரிவர்த்தனையாகி செவ்வாய் சனி ரெண்டு பேருமே ஏழாம் இடத்த பாக்குறாங்க. ராசிக்கு ஏழாம் இடம் மட்டும் கொஞ்சம் சுபத்துவமா இருக்கு. இப்ப இந்த ஏழாம் இடம் பாபத்துவமா அமையும் போது 30 வயது வரைக்கும் திருமணம் பண்றது நல்லதில்லை. ஏற்கனவே திருமணம் ஆயிருந்தா சிக்கல். இப்ப இந்த அமைப்பின்படி தற்போது புதன் புக்தி நடக்குது. அடுத்த பிப்ரவரிக்கு மேலதான் உங்களுக்கு திருமண காலகட்டமே வருது. ஆகவே அடுத்த பிப்ரவரிக்கு மேலதான் திருமணம் பெண் பார்க்கின்ற அமைப்புகள்ல கொஞ்சம் நிறைவான அமைப்புகள். பார்க்குற பொண்ணெல்லாம் பிடிக்காமல் போகும். பிப்ரவரிக்கு மேலே தான் நீங்கள் பார்க்குற உங்களுக்கு மனதிற்கு பிடித்த மாதிரியான அமைப்புகளே உருவாகுது. ஆகவே இந்த பிப்ரவரிக்கு மேலே பெண் பார்க்குற விஷயங்கள் கொஞ்சம் அப்படியே நல்ல நிதானமாக நல்லபடியாக நடந்து அடுத்த ஆகஸ்ட்டுக்கு மேலே தான் உங்கள் மனைவி உறுதியாகப்படும். அடுத்த வருஷம் நேரெல்லாம் கல்யாணம் ஆயிருக்கும். வாழ்த்துக்கள். அழைத்ததுக்கு நன்றி. நன்றிங்க. வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். நன்றி. நான் சொல்கிற மாதிரி நம்ம இதில் வந்து திருமணம் ஒரு வாழ்க்கையில் வந்து மிக முக்கியமான ஒரு 3 விஷயத்திலே ஜோதிடம் அடங்கிடுது. கல்யாணம் எப்போ ஆகும், வேலை எப்போ கிடைக்கும், அடுத்து ரொம்ப இதாக வந்து குழந்தை பாக்கியம் எப்போ கிடைக்கும், இந்த திருமணம் வேலை இதுகள்லேயே வந்து அடங்கிடுது. அடுத்த நேரம் இருக்கிறாரா பார்க்கலாம். வணக்கம் குருஜி நேரம். அதனால் எப்போவுமே வந்து ஒரு சின்ன விஷயங்களுக்குள்ளேயே ஜோதிடம் ஜோதிடம் அடங்கிடுறதுன்றது பெரிய விஷயம்லாம் கிடையாது. மனிதனுக்கு வந்து எப்பெல்லாம் சிக்கல் வருதோ அப்போ தான் வந்து பார்க்குறோம். இப்போ நான் ஒரு ஒரு நேயர் சொன்ன மாதிரி நான் நிறைவாகவே இருக்கிறேன், என்னுடைய குழந்தைகள் எப்போ இருக்குன்னு கேட்குறவங்க ரொம்ப கம்மி தான். 30 வயது ஆயிடுச்சு திருமணம் ஆகலை, 25 வயசு ஆயிடுச்சு என்னுடைய மகனுக்கு நான் வேலை கிடைக்கல, இது போன்ற விஷயங்களால் இது போன்ற விஷயங்களில் தான் வந்து ஜோதிடமே அடங்கிடுது. இதை தவிர வந்து வேறு வெளியில் வந்து ஆய்வு மனப்பான்மை இல்லை. இப்போ நீங்கள் இந்த 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 அமைப்பில் பேசணும், மருத்துவ ஜோதிடத்தை பற்றியும் கொஞ்சம் பேசணும். வணக்கம் குருஜி நேரம். சொல்லுங்க. 22/7/1965. ராசி நட்சத்திரம் சொல்லுங்க ஐயா. ராசி நட்சத்திரம் சொல்லுங்க. மேஷராசி, பரணி நட்சத்திரம். என்ன கேள்வி கேட்கணும்? மகர லக்னம், மேஷராசி, பரணி நட்சத்திரம், என்ன கேள்வி கேட்கணும்? சார், பிறந்ததுலேருந்தே கஷ்டப்படுற சார், முன்னேற்றம் ஒரு வழி தெரியல சார். பிறந்ததுலேருந்தே கஷ்டம். ராகுதிசை இப்போ நடந்துகிட்டு இருக்கு, ராகுதிசையில சூரிய பக்தி நடந்துகிட்டு இருக்கு. பிறந்ததுலேருந்தே கஷ்டப்படுறாரு அப்படின்னு சொல்ற அளவுக்கு இங்கே ஜாதகத்தில் வந்து அந்த அளவுக்கு பகவான் யாரையும் வந்து விடுறதில்லை. ஆனாலும் ஓரளவுக்கு நீங்கள் சொல்றது உண்மைதான். மகர லக்னத்தில் பிறந்திருக்கிறீங்க. 15 வயசு வரைக்கும் உங்களுக்கு யோகாதிபதியாக சுக்கரனுடைய தசை நடந்தது. 15 வயசு வரைக்கும் ஒரு 10வது படிக்கிற வரைக்கும் நல்லா தான் இருந்தீங்க. உங்க குடும்பத்துல ஓரளவுக்கு நல்ல செழிப்பான நிலைமைகள் நிச்சயமாக இருந்திருக்கும். 15 வயசுக்கு பிறகு மகர லக்னத்தின் அவயோக கிரகங்கள்னு சொல்லுவோம், சூரியன் சந்திரன் செவ்வாய் ராகு. இந்த சூரியன் சந்திரன் செவ்வாய் வந்து நடந்ததுனால நிச்சயமாக உங்களுடைய இளமை கால அமைப்புகள்லாம் நல்லா இல்லை. அதே நேரத்தில் 55-56 வயசுக்கு மேலே நல்லா இருக்கிற ஜாதகம். ஒரு 3 சுத்தம் அஷ்டம சனி நடந்தது. 2015-16-17 ஒண்ணுமே நடந்திருக்காது. வாழ்க்கையில வந்து தொழில் ரீதியா எல்லா லெவல்லையும் இதா இருந்திருப்பீங்க. இப்ப வந்து ராகதிச குரு பக்தியில இருந்து குருதிசையில இருந்து நல்லா இருக்கும். ராகதிச சூரிய பக்தியில வந்து
மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்றத நான் சொல்லியிருக்கிறேன். இன்னும் ஒரு 2 வருஷம் நீங்கள் பொறுக்க வேண்டியிருக்கும். ராகுதிசையில் சூரிய சந்திர பக்திகள் மகர லக்னத்திற்கும் எப்போவுமே வந்து ஒரு நல்ல பலன்களை செய்யாது. ஆகவே லக்னாதிபதி என்றைக்கு வந்து ஒரு இடத்துல வந்து வலுப்பெறாமல் இருக்கிறாரோ, லக்னம் வலுப்பெறாமல் இருக்கோ, லக்னம் சுபத்துவம் இல்லாத இருக்கிற அமைப்புகளில் வாழ்க்கையின் பிற்பகுதியில் தான் யோகம் வரும். இந்த அமைப்பின்படி ராகுதிசை உங்களுக்கு முழுமையாக முடிய வேண்டும். ராகுதிசையில் சூரிய பக்தியும் சந்திர பக்தியும் கொஞ்சம் சுமாரான பலன்களை தான் தரும். இன்னொரு 2 வருஷம் பொறுத்துருங்க. 2 வருஷம் கழித்து 2019 முடிஞ்சதுக்கப்புறம் 2020 ஏப்ரல் மாதத்துலேருந்து உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் வரும். குரு வந்து அடுத்து வந்து தசனத்தை போகிறார். இந்த குரு தசையிலிருந்து வாழ்க்கையில் படிப்படியாக முன்னேற்றங்கள் இருக்கும். ஆகவே 2020 ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு உங்கள் வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் இருக்கும். இன்னொன்று நான் ஒரு விஷயத்த சொல்லிடுறேன். 55 வயசுக்கு மேலே தான் வந்து வாழ்க்கையில் முற்பகுதியில் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் 50 பிறகு நல்லா இருக்கிறவனே ஒரு நல்ல மனுஷன். அந்த அமைப்பு உங்களுக்கு நல்லா இருக்குது. 50 பிறகு பெரிய கஷ்டங்கள் எதுவும் இல்லாமல் ஒரு நல்ல நல்ல அமைப்புகளை குழந்தைகள் மூலமாக அனுபவிக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறனால 2020 ஏப்ரல் மாதத்துலேருந்து நல்லா இருப்பீங்க. வாழ்த்துக்கள். அடுத்ததுக்கு நன்றி. அடுத்த நேர் வணக்கம். குறிஞ்சி நேரம் சார், எங்க பொண்ணு கேட்கணுங்க சார். சொல்லுங்கம்மா, பொண்ணு பேர் சொல்லுங்க. எந்த ஊர்ல இருந்துமா பேசுறீங்க? திருச்செங்கோட்ல இருந்துங்க சார். திருச்செங்கோட்ல இருந்து. பிறந்த பொண்ணோட பிறந்த நேரம் தேதி நேரம் சொல்லுங்கம்மா. 14/8/1998 அரசு உத்தியோக அமைப்பு இருக்குமா? சூரியன் சுபத்துவமாகி சந்திரனுக்கு 10 இடத்தை பார்க்கிறாரு. அரசு உத்தியோக அமைப்பு குழந்தைக்கு அரசு உத்தியோகத்திலே ஆர்வம் இருக்கும். சூரிய தசையே இப்போ நடக்குது. 2023 வரைக்கும் 2023 வரைக்கும் சூரிய தசையே நடந்து லக்னம் லக்னாதிபதியெலாம் வலுத்திருக்கிறதுனால அரசு வேலை அமைப்புகள் உண்டு. அஷ்டமச்சனை முடிஞ்சதுனால திருமணம் பண்ணுறதும் பண்ணலாம். ஆனால் வயசு இப்போ 20 ஆகுது. வேலை கிடைச்சதுக்கு அப்புறம் தான் திருமணம் பண்ணுறது அப்படின்ற ஒரு மன அமைப்பில் கூட நீங்களோ குழந்தையோ இருக்கலாம். இந்த சூரிய தசைக்கு பிறகு இந்த சூரிய தசையில் வேலை கிடைச்சதுக்கப்புறம் நிச்சயமாக திருமணம் நல்லா இருக்குமா? ராசிக்கு 7 இடம், ராசிக்கு 7 இடத்திற்கு சனி பார்வை, லக்னத்திற்கு 7 இடத்துல லக்னத்துக்கு 2 இடத்துல செவ்வாய் இருக்குது. இந்த செவ்வாய் வந்து செவ்வாய் தோஷம்லாம் சொல்ல முடியாதுமா? சுக்கிரன் வந்து செவ்வாயோட சேர்ந்துருக்கிறதுனால ஒரு நல்ல அமைப்பாக தான் இருக்குது. ஆகவே இப்போ 20 கொஞ்சம் பொறுங்க. 23 பிறகு திருமணம் பண்ணலாம். முதல்ல வந்து வேலை கிடைக்குமா? அரசு வேலை உறுதியாக கிடைக்கும். சிம்மாதிபதியை வந்து குரு பார்க்கிறார். சிம்மாதிபதியே ராசிக்கு 10 இடத்தை பார்க்கிறார். சூரியன் ராசிக்கு 10 இடத்தை பார்க்கிறார். சிம்மம் வந்து ஒரு நல்ல அமைப்பில் தான் இருக்குது. ஆகவே அரசு வேலை கிடைக்கும். வேலை கிடைச்சதுக்கப்புறம் ஒரு 23 திருமணம் ஆகுமா? வாழ்த்துக்கள்மா. அடுத்ததுக்கு நன்றி. வணக்கம் குருஜி நேரம். ஐயா வணக்கம் ஐயா. சேலத்திலேருந்து ராஜா பேசுகிறேன் ஐயா. வாங்க, சேலத்திலேருந்து ராஜேந்திரன். வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள் சொல்லுங்க. ராஜா சொல்லுங்க ஐயா. எங்கள் பையனுக்கு வசனம் பார்க்கணும் ஐயா. சொல்லுங்க சொல்லுங்க. பையன் பேர் சொல்லுங்க. பிறந்த நேரம் சொல்லுங்க. வெங்கட்ரமணன். ஆ, வெங்கட்ராமன். பிறந்த நாள் தேதி 12/10/2013 உத்திராட நட்சத்திரம் பாதம் 1 தனுசு ராசி 7/56 காலையில. உத்திராட நட்சத்திரம் தனுசு ராசி. துலா லக்னம் சார். ஆ, துலா லக்னம். என்ன கேட்கணும் ஐயா? எப்படி இருக்கும்? அப்பாவுக்கு எப்படி இருக்கும்? அம்மாவுக்கு எப்படி இருக்கும் ஐயா? ஆல்ரெடி எனக்கு கேட்ட நட்சத்திரம். உங்களுக்கு கேட்ட நட்சத்திரம் எங்கள் தம்பியோட உங்களுக்கு கேட்ட நட்சத்திரம் நான் சொல்லவே தேவையில்லை. தம்பிக்கு சூரிய தசை நடக்குது. 6 வரைக்கும் தம்பி பிறந்ததுலேருந்தே பொருளாதார சிக்கல்கள் வந்துருச்சு. ஆமாம் ஐயா. ஆனால் அதுக்காக தம்பி மேலே குறை சொல்லப்படாது ஐயா. தயவு செஞ்சு அந்த மாதிரிலாம் நினைக்கலீங்க ஐயா. எப்படி இருக்கும், ஃபியூச்சரில் எப்படி இருக்குன்னு கேட்கறது வேறேன்னா, என்னோட ஹார்ட் ஆப்ரேஷன் ஆயிடுச்சு, செத்து பொழைச்சிட்டு மறுபிறப்பு தான். நல்லா இருப்பீங்க, ரொம்ப நல்லா இருப்பீங்க. 6 பிறகு இந்த குழந்தையோட 6 பிறகு சந்திரதசை ஆரம்பிச்சதுலேருந்து உங்களுக்கு மிகப்பெரிய நல்ல மேன்மை. இந்த குழந்தையின் ஜாதகப்படியே சூரிய தசை 6 வரைக்கும் நடக்குது. உத்திராட நட்சத்திரம் 1 பாதம். சூரிய தசை 6 நடக்கும்போது சூரியன் 12 வீட்டில் சுபத்துவம் இல்லாமல் இருக்கிற அமைப்பில் இந்த குழந்தை பிறந்ததுலேருந்து தகப்பனுக்கு கடன் நோய் எதிரி தொல்லைகள் நிச்சயமாக இருக்க வேண்டும். உங்களுக்கு கடன் நோய் எதிரி இந்த குழந்தை பிறந்த ஒரு 3 ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் அதற்காக நீங்க குழந்தைய குறை சொல்லக்கூடாது. ஏன்னா உங்களுக்கு கேட்ட நட்சத்திரம், உங்களுக்கும் அந்த கேட்ட நட்சத்திர அமைப்பு ஆரம்பிச்சிருச்சு இல்லையா? ஆக 2012 இந்த குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி இருந்தே நீங்க நல்லா இல்ல. அது 3 குழந்தை பிறந்ததுல இருந்து அந்த எஃபெக்ட் இருக்கும். கடன் நோய் எதிரி அமைப்புகள் இருக்கும்.
அடுத்த வருஷத்திலிருந்து நல்லா இருக்க போறீங்க. இந்த குழந்தைக்கு எப்போது ஆறு வயது ஆகிறதோ, துலா லக்னத்திற்கு ஜீவனாதிபதியாகிய குருவின் பார்வையில் இருக்கிற சந்திரதசை இப்ப அந்த குழந்தைக்கு எப்ப ஆரம்பிக்குதோ அடுத்த வருஷம் ஆரம்பிச்சிருது. ஆறு வயசு சந்திரதசை முடிஞ்சதுலேருந்தே தாய் தாப்பா நல்லா இருப்பீங்க. குருவின் பார்வையில் இருக்கிற சந்திரன் பத்தாம் அதிபதியாகி ஜீவனாதிபதியா இருக்கிறனால இந்த குழந்தைக்கு ஆறு வயசு, ஐந்து வருஷம் பதினோரு மாதம் பதினெட்டு நாள் ஆன அடுத்த நாள்ல இருந்து உங்களுக்கு தொழில் நிலைமைகள்ல, பொருளாதார நிலைமைகள்ல முன்னேற்றம் இருக்கும், ஆரோக்கியத்திலே முன்னேற்றம் இருக்கும். ஆகவே இந்த குழந்தை பிறந்த முதல் ஆறு வருடங்கள் உங்களுக்கு கேட்டை நட்சத்திரமாகி விருச்சிகராசி ஆனதுனாலையும், இந்த குழந்தைக்கு தகப்பனுடைய பொருளாதார நிலைமையும் ஆரோக்கியத்தையும் குறைக்கின்ற சூரிய தசை நடந்ததுனாலையும், அந்த சூரியன் பன்னிரெண்டாம் வீட்டில இருந்து ஆறாம் வீட்டை பார்த்ததுனாலையும் இந்த ஆறு வருஷம் வரைக்கும் கஷ்டம். இந்த ஆறு வயசுக்கு பிறகு ரொம்ப நல்லா இருப்பீங்க. என்ன ஒரு ஒரு வருஷம் பொறுத்துருங்க, இன்னும் ஒரு ஒரு வருஷத்துக்கு பிறகு உடம்புலையும் மனசுலையும் நல்ல தெம்பு வரும். தொழில் நிலைமைகளை ரொம்ப முன்னேற்றமான ஒரு அமைப்பு நிச்சயமாக உண்டு. ஆறு வயசுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில கஷ்டங்களே இல்லை. ஒரு முப்பது வருஷத்துக்கு தாய் தாப்பா நல்லா இருப்பீங்க. வாழ்த்துக்கள். அடுத்து என்ன, அடுத்து என்ன ஒரு நேரம் இருக்கிறாரா பார்த்துடலாம். இப்போ இந்த நேரம் வந்து தெளிவாக சொல்லிட்டார். என்ன சொல்கிறார் பாருங்க, நம்ம கேட்கறதுக்கு முன்னாடியே சொல்லிட்டார். ஏன்னா பொதுவாக வந்து குழந்தைகளே வந்து ஒரு தாய் தகப்பனை வந்து கொஞ்சம் குறைவான ஒரு அமைப்பில் இருக்கும்போது பிறக்கும்போது அது ஜாதகத்தில் ஓரளவுக்கு நல்லாவே தெரிஞ்சிடும். இந்த அமைப்பில் வந்து ராசிக்கு பத்தாம் இடத்துல சூரியன் இருந்தாலும் லக்னத்திற்கு பன்னிரெண்டாம் இடம், துலா லக்னமாகி பாதகாதிபதி பாபத்துவம் அடைந்து, அதிகமான பாபத்துவம் அடைந்து புதனுடைய வீட்டில் பன்னிரெண்டாம் வீட்டில் இருந்து அந்த குழந்தை உத்திராட நட்சத்திரத்தில் பிறக்கிறதுனால நிச்சயமாக இந்த குழந்தை பிறந்த உடனேயே தகப்பனை ஏதாவது ஒரு வகையில் பாதிக்கணும்ன்றது ஒரு விதி. அதற்காக குழந்தை வந்து குழந்தை பிறந்ததுனால தான், சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த குழந்தை பிறந்ததுனால தான் நான் நல்லா இல்லை, இந்த இந்த பொண்டாட்டியை கட்டினதுனால தான் நான் நல்லா இல்லை அப்படின்லாம் சொல்லுவாங்க. அது வந்து உண்மையே அந்த மாதிரி கிடையாது. குழந்தைக்கு இந்த மாதிரியான ஒரு அமைப்புகள் இருக்கும்போது தகப்பனுக்கும் அது நிச்சயமாக இருந்தே தீரும். அந்த அமைப்பின்படி குழந்தை அப்படி பிறக்கும்போது அவரும் கேட்ட நட்சத்திரமா விருச்சிகராசின்னு சொல்லிட்டார். இன்னொரு நேரம் பார்த்தோம். வணக்கம் குருஜி நேரம். வணக்கம் குருஜி நேரம். வணக்கம் சார். வணக்கம்மா. வணக்கம்மா, சொல்லுங்கம்மா. வருஷம் 92 தானம்மா? அதிகாலை என்ன ராசி என்ன நட்சத்திரம்மா? கன்னிராசி மகர லக்னம் தானமா வருது? 232 கன்னிராசி சரிதாமா? கும்ப லக்னம். ஆமா, ரெண்டு நிமிஷத்துல லக்னம் மாறிடுதுமா. சொல்லுங்கம்மா, கும்ப லக்னம் என்னமா கேள்வி கேட்கணும்? சந்திரனுடைய பார்வைய புதன் வாங்கியிருக்கிறாரு. இந்த புதன் தான் வந்து இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு. அடுத்த வருஷம் தான் திருமண அமைப்புகளே கை கூடி வருமா. எப்பவுமே ஒரு புக்தியோடைய நடுப்பகுதியில் என்னமா கேக்குறீங்க? 2019 ஏப்ரலுக்கு பிறகுதாமா அந்த குழந்தையுடைய 27 வயசுக்கு பிறகுதாமா அந்த திருமண அமைப்புகளே உருவாகுது. கும்ப லக்னமாகி ஏழாம் இடத்துல குரு இருந்து ரெண்டாம் இடத்துல புதனும் சுக்கரனும் வலுத்து, பௌர்ணமிக்கு பக்கத்தில் இருக்கிற சூரியன் சந்திரன் வந்து புதனையும் சுக்கரனையும் பார்க்கறது மிகப்பெரிய ராஜயோகம்மா. ஆகவே இந்த குழந்தைக்கு 2019 அதாவது 27 வயசு முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அந்த அமைப்புகளே உருவாகுது. அடுத்த பிறந்த நாளுக்கு அப்புறம் தான் திருமண அமைப்புகள் கூடி வருது. ஏழாம் இடத்துல குரு இருக்கிறதுனால நல்ல கணவர் நல்ல அமைப்புகள் ஆரம்பிக்கும். கொஞ்சம் கோபக்காரியாக இருப்பா. கொஞ்சம் கோபக்காரியாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் 26-27 வயசுக்கு பிறகு பக்குவம் அடைந்ததற்கு பிறகு தான் திருமணம் நல்ல திருமணம் நல்ல அமைப்புகள் நடக்கும் அப்படின்றது ஒரு சாஸ்திர விதி. இந்த அமைப்பின்படி பௌர்ணமிக்கு நிகரான சந்திரனுக்கு எதிரில் புதனும் சுக்கரனும் அமைந்து ரெண்டாம் இடம் சுபத்துவமாகி ஏழாம் இடமும் சுபத்துவமாக இருக்கிறனால அடுத்த வருஷம் ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு மிக நல்ல கணவன்மா, அருமையான யோகமான ஒரு நல்ல கணவன் அமையும். ஜாதகமே கொஞ்சம் வலுவாக இருக்குமா. எல்லாமே நிதானமாக நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு. கும்ப லக்னம்னாலே கொஞ்சம் எல்லாத்துலேயுமே நிதானமாகத்தான் இருப்பாங்க. 27 வயசு ஆரம்பத்திலிருந்தே உங்களுக்கு மாப்பிள்ளை இதாக ஆரம்பிக்கும். அடுத்த வருஷம் இந்நேரம் மாப்பிள்ளை யாருன்றது முடிவாயிடுமா. வாழ்த்துக்கள்மா. அடுத்ததுக்கு நன்றி. இத்துடன் குருஜி நேரம் நிறைவேறுகின்றன. மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம்.